நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வரும் வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ போலீஸ் ஃபிசிக்கல் பத்தி. ஃபிசிக்கல் பண்றவங்க என்னென்ன சாப்பிட்டா ஃபிசிக்கல் இன்னும் நல்லா பண்ணலாம், அதை பத்தி தான். ஃபிசிக்கலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கூடிய சீக்கிரத்திலே அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதும், நீங்கள் ஃபிசிக்கல் நீட்டாக பண்ணிடலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போலீஸ் ஃபிசிக்கலில் என்ன சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். அதாவது கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, பாசிப்பயிறு, பாதாம் பருப்பு, இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்று ஒன்றா இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு இது, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கிங்கன்னா, அதை நீங்கள் ஒரு 10 பாதாம் பருப்பை நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு சொம்பு நிறையா தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சதை அந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் போங்க. கிரவுண்டுக்கு போய் என்னென்ன பண்ணணுமோ, ஃபிசிக்கலில் ரன்னிங் பண்ணணும், லாங் ஜம்ப், கயிறு ஏறுறது, அதையெல்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் சொன்ன கருப்பு உளுந்து, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இதெல்லாம் டெய்லி ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சுட்டே வாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தண்ணியில் ஊற வச்சு அது சாப்பிடும்போது உங்களுக்கு நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து இப்போ 5 ரவுண்டு அடிக்கிற இடத்துல வந்து 6 ரவுண்டு அடித்தா கூட அந்த எனர்ஜி லாஸ் ஆகாமல் உங்களால் ஓட முடியும். இதே மாதிரி டெய்லி ஒன்று, அதாவது இப்போ கருப்பு உளுந்து கொஞ்சம் அதை தண்ணியில் ஊற வச்சு காலைல சாப்பிடுங்க. இதே மாதிரி தான் பாசிப்பயிறு எல்லாமே, இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டில் வந்து நீங்கள் ஓடி முடித்த கையோடு நீங்கள் தண்ணி எக்காரத்தை கொண்டு நீங்கள் குடிக்காதீங்க. நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, ரொம்ப நீங்கள் வார்மப்பெல்லாம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஓடி முடித்த கையோட உங்களுக்கு விக்கலாக இருக்குதுன்னு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாந்தி வர மாதிரி ஃபீல் வரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்கள் தண்ணியவே நீங்கள் குடிக்கவே கூடாது. ஒரு சிலர் வந்து இந்த குளுக்கோவிட்டா குளுக்கோண்டின் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. எப்போவுமே காலைல வந்து நீங்கள் அந்த வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் குளுக்கோவிட் அதெல்லாம் நீங்கள் தண்ணியில் கலந்து தான் நீங்கள் சாப்பிடணும். அது நீங்கள் அந்த பவுடர் அப்படியே சாப்பிடவே கூடாது. எப்போவுமே அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ரன்னிங் போய் முடித்ததுமே குளுக்கோஸ் தண்ணி, வெறும் தண்ணி, அப்புறம் அந்த எலுமிச்சம் பிழிஞ்ச தண்ணி அப்படின்னு எதையுமே நீங்கள் குடிக்கவே கூடாது. எல்லோரும் நினைக்கலாம் எலுமிச்சம் பழம் தண்ணி தானே, எனர்ஜியாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குடித்த கையோடு எப்போவுமே நம்ம ரன்னிங் முடித்த கையோடு குடிக்கக்கூடாது, சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ்னால் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் உட்காரக்கூடாது, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் லைட்டாக தான் குடிக்கணும். ஒரு டம்ளர் நிறைய அந்த மாதிரிலாம் குடிக்கவே கூடாது, லைட்டாக குடிக்கணும். அதுக்கப்புறம் மதியம் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் அதோடு வந்து நீங்கள் அந்த நெய்யை ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் அசல் நெய், நான் சொல்கிறது அசல் நெய், அதை நீங்கள் சோறில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ஏதாச்சும் இப்போ கூட்டு, இப்போ கீரை கூட்டு ஏதாச்சும் நீங்கள் கூட்டு செய்றீங்கன்னா அதோட நெய்யை ஊற்றி அந்த சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க. குழம்பெல்லாம் அதெல்லாம் ஊற்றிக்க வேணாம், வெறும் அந்த கீரையும் நெய்யையும் ஊற்றி சாப்பிடுங்க. நெய் சாப்பிட்டா உங்களுக்கு காலில் இருக்கிற மூட்டு வலியெல்லாம் அவ்வளோவா வராது. அந்த தேய்மானம் அந்த மாதிரி அந்த மூட்டில் வந்து வலிக்கும் அந்த எதுவுமே வராது. அதனால் நீங்கள் அசல் நெய்யை அதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழைப்பழம், சரிங்களா, ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. எப்போவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் தூங்கணும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இப்போ தூங்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் வந்து செவ்வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. செவ்வாழைப்பழத்தை வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடியே சாப்பிட சொன்னாங்களே, அங்கே சாப்பிட்டாச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொபைல் ஃபோன் நோண்டுறது, டிவி பார்க்குறது,
என்னது, நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு முடித்ததுமே அப்படியே நீங்கள் தூங்குற மாதிரி தூங்குற பொசிஷனில் போய் மொபைல் ஃபோன் ஒன்றது இல்லை டிவியை பார்க்குறது அந்த மாதிரி எப்போவுமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுமா, அந்த பழத்தை சாப்பிட்டு முடித்ததுமே ஒரு ஹாஃப் அன் அவர் வாக் பண்ணணும். வாக் பண்ண மாதிரி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும். உட்காந்துக்கிற மாதிரி எந்த வேலையுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஹாஃப் அன் அவராக. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்குங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதே மாதிரி நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த மாற்றம், உங்கள் ஃபீல், உங்களுக்கே எல்லாம் தெரியும். உங்களுக்கே ஒரு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களால் ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இது, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு மாதம்தான் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.